ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன் மற்றும் கேட்டுக்கிட்டே இருந்த சமந்தா மற்றும் ஐஸ்வர்ய ராய் வீடியோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. புனைப்பெயர் பொறுத்த வரைக்கும் க்யூட் சம்மு அப்படின்னும் இங்கே உலக நாளைக்கு அப்படின்ற பட்டத்தையும் பெற்றிருக்காங்க ஐஸ்வர்யா. தொழில் பார்த்திங்கன்னா நடிகை மற்றும் மாடலாக இருக்காங்க சமந்தா. நடிகை மற்றும் மாடலாக இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா. பிரபலமானதுன்னு பார்த்திங்கன்னா வினைத்தண்டி வருவாயா மூலமாகவும் இவங்க ஐஸ்வர்ய ராய் இருவர் படம் மூலமாகவும் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரும் அளவில் ரசிகர் பட்டத்தை உருவாக்கியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கதாநாயகிகளுடைய முக்கியமான தகவல், அதாவது எங்கே எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். 7 நவம்பர் 1989 சமந்தா சென்னையில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. 1 நவம்பர் 1979 கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்துருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ராய். வயசுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 34 ஆகுது, ஐஸ்வர்யாவுக்கு 49. முகவரி பொறுத்த வரைக்கும் தெலுங்கானா அப்படின்ற ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ வசிச்சுட்டு வராங்க. மும்பையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ராய் இப்போ குடும்பத்தோடு குடியேறியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய முக்கியமான உடல் தகவல் பார்ப்போம் வாங்க. 160 சென்டிமீட்டர் இருக்காங்க உயரம் நம்ம சமந்தா. 163 இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ராய். 55 கிலோ இருக்காங்க இவங்க. 56 கிலோ இருக்காங்க. கருப்பு நிறத்தில் இருக்காங்க, கூந்தல் நிறமாக ப்ரௌன் கலரில் இருக்குங்க கூந்தல் நிறம். கண்கள் நிறம் பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் கலர் இருக்குது ரெண்டு பேர்த்துக்குமே. க்யூட்டாக இருக்குங்க ரெண்டு பேர்த்துக்குமே, சூப்பராக அழகாக பார்க்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குடும்ப தகவல், அதாவது உமா அப்படின்றது அம்மா பேராக இருக்குது சமந்தாவுடையது. பிருந்தா ராய் அப்படின்றது அம்மா பேராக இருக்குது ஐஸ்வர்யா ராய்க்கு. அப்பா பேரை பொறுத்த வரைக்கும் டேவிட். ஐஸ்வர்யாருடைய அப்பா பெயர் கிருஷ்ணராஜராஜ். உடன்பிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெஞ்சமின் அப்படின்னு ஒரு சகோதரர் இருக்கார், ஆதித்யா அப்படின்னு ஒரு சகோதரி இருக்காங்களாம். துணை பொறுத்த வரைக்கும் நாக சைத்தன்யாவை சமீபத்தில் விவாகரத்து பெற்றிருந்தாங்க நம்ம சமந்தா. அபிஷேக் பச்சனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஐஸ்வர்யா ராய். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கதாநாயகிகள் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் வாங்க. சமந்தாவை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க. சக்தி பள்ளி பல்லாவரம் முடிச்சிருக்காங்க. ஆர்யா வித்யா மந்திர் மும்பையில் முடிச்சிருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ராய். கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லயோலா கல்லூரிலையும் இவங்க ஜெய்கின் கல்லூரிலையும் படிச்சிருக்காங்க. கல்வி பொறுத்த வரைக்கும் மீடியாவில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்காங்க சமந்தா. காலேஜில் ட்ராப் அவுட் ஆகியிருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ராய். கல்லூரியில் போனது கிடையாது. உள்ளூர் கேபிள் டிவியில் அறிமுகமாயிருக்காங்க சமந்தா. சின்ன சின்ன ப்ரோக்ராமை தொகுத்து வழங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மிகப்பெரும் உள்ள கதாநாயகியாக இருக்குங்க சமந்தா. இருவர் அப்படின்னா தமிழ் படம் மூலமாக, மணிரத்னம் படம் மூலமாக பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ராய். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன தகவல்னா சுய தகவல், அதாவது பிடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்டும்போது மகேஷ் பாபு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சமந்தா. சல்மான்கான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா ராய். பிடித்த நடிகையை பார்த்திங்கன்னா ஜோதிகா மற்றும் சிம்ரன் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இவங்க ஜெயலலிதாவை குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா ராய். பிடித்த இடங்கள் பார்த்திங்கன்னா சம்முவுக்கு லண்டன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஐஸ்வர்யா ராய்க்கு குருவாயூர் பிடிச்சிருக்கு. பிடித்த உணவாக அதிகம் விரும்பி சாப்பிட்றது சமந்தா. சிக்கன் வகைகளை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. ஐஸ்கிரீம் ரொம்ப பிடித்த ஐட்டமாக விரும்பி அதிகமாக சாப்பிட்றாங்க நம்ம ஐஸ்வர்யா ராய். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடித்த தகவல், இவங்க சம்பளம் என்ன மற்றும் சொத்து என்ன அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஐஸ்வர்யா ராய் மற்றும் சமந்தாவை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கு நேரங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யோகா மேற்கொள்கிறாங்க சமந்தா. ஐஸ்வர்யா நீச்சல் பயிற்சி மேற்கொள்கிறாங்க. திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 33 படங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்களும் 65 படங்கள் பண்ணியிருக்காங்க. இதுவே சம்பளமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வச்சுருக்கிறது மட்டுமே ஒரு படத்துக்கு 10 கோடி ரூபாயும் இவங்க 25 கோடி ரூபாயும் வாங்குகிறாங்க. சமந்தாவை பொறுத்த வரைக்கும் 560 கோடி ரூபாயும் 1200 கோடி ரூபாயும் சம்பளமாக கோடிகளை வச்சுருக்காங்க சொத்து மதிப்பாக. உங்களுக்கு சமந்தா பிடிக்குமா ஐஸ்வர்யா ராய் பிடிக்குமாறதான் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். கமெண்ட் நாங்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் அம்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.